ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முசோரியில் உள்ள டாப் மோஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது ஜார்ஜ் எவரெஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு மலையில் தாங்க இருக்கும். இந்த ஒரு மலையில் ஒரு மிகப்பெரிய மியூசியமே இருக்குது. இந்தியாவோட வரைபடத்தை முழுமையாக எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? கண்டுபிடிச்சவருக்கு பேர் ஜார்ஜ் எவரெஸ்ட்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் நடந்தே போய் இந்தியாவோட ரூட்டிங், விச் மீன்ஸ் கனெக்ஷன் ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க, அதை முழுமையாக கண்டுபிடிச்சவர் இவர் தாங்க. கார்டோகிராஃபி அப்படின்னா மேப்பிங், அதாவது வரைபடம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கார்டோகிராஃபிக்கு இவ்வளோ பெரிய மியூசியம் இருக்குன்ட்டு சத்தியமாக தெரியாது. முதல் முதலாக நான் இந்த ஒரு மியூசியம் வரேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முசோரியில் தாங்க இருக்குது. இது பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் ஒரு ட்ராவலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஹலோ வைஸ், இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் எவரெஸ்ட், அதாவது முசோரியிலேயே இருக்கிற ஹையஸ்ட் பீக் இது தாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜங்கா தெரியும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இப்போது பார்த்தீங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபா இல்லாமல் பைக் பார்க்கிங் 100 ரூபா, என்ட்ரியில் ஒரு 100 ரூபா, மொத்தம் 600 ரூபா கிட்ட வாங்கிட்டாங்க எங்களுடைய இது. அப்படி என்ன தான் இருக்குதுன்னு மேலே போய் பார்க்கலாம். ட்ரோனும் நாட் அலோடு இருந்தாங்க, கோப்ரோ ஏதோ அலோவ் பண்ணுறாங்க, அதனால் கோப்ரோவில் தான் இப்போ நம்ம எடுக்கிறோம். ஓகே, வி கேன் கோ. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கார்லாம் கூட போகலாம். கார் போனால் 1000 ரூபாமா, பைக்லாம் அலோட் கிடையாதான், கார்லாம் டைரெக்டாகவே போயிடுமா. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ரெக் பண்ணோம். பட் பாத்துலாம் நல்லா தான் இருக்குது. டிக்கெட் ப்ரைஸும் பாருங்கள், 2 பேருக்கு போட்டு ஒரு பில்லு போட்டாங்க. இந்த இன்னும் எவ்வளோ நான் ட்ரெக் பண்ணோன்னு தெரில, சமைச்சில்னு இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கும், அதான் ஒன்று. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இந்த குப்பைங்க, இதெல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நடக்க முடியல, ரொம்ப நேரமாக ட்ரெக் பண்ணுற மாதிரியே இருக்குது. நல்ல வேலை இவங்க பார்த்து க்ரியேட் பண்ணதால் நல்லாயிருக்கு. இன்னும் பைக்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்திருக்கும். பட் இது வர்த்தா இல்லையான்னு மேலே போய் பார்த்தா நமக்கு தெரியும். எப்பா மூச்சு ரொம்ப வாங்க. ரெண்டு செக்கிங் இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்குது பாருங்கள், அது செகண்டரி செக்கிங் கேட்டு. அந்த கேட்டில் வந்து டிக்கெட் வாங்கணும், அந்த டிக்கெட்டை வந்து இவங்க கையில் தான் கொடுக்கணும். ரிட்டர்ன் வரும்போது அந்த டிக்கெட்டை காட்டணும்னு போட்டிருக்கு போர்டில். பட் இன்னும் போனோம், ரொம்ப பெரிய ட்ரெக் பண்ணணும் போலே. கார்ஸ் எல்லாம் வந்திருந்தா 1 கிலோமீட்டர் போயிட்டுருந்தா, காரில் போயிருந்தா அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் கூட வந்துருக்கலாம். காரில் போயிருந்தா 1 கிலோமீட்டர் கார் மேலே ஏறிட்டுருக்கோம், இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்துருக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ரெசார்ட் வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட் வந்து ஜங்கிள் கேம்பிங், பார்க், கேஃபே, ரூம் சர்வீஸ் நிறைய இருக்குது, கேட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க.
ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணுறது இன்னும் வேறு லெவல் தான். ஐயோ கேட் வேறு இருக்குது, கேட்டு வாங்கி வச்சுப்பானே. செவன் மெம்பர் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மியூசியமில் தான் இருக்கோம். மியூசியமில் திரும்புதா சமையல். கார்டோகிராஃபி அண்ட் ஹிஸ்ட்ரி இன் இந்தியாவில் ஃபஸ்ட் ஜியோகிராஃபிக்கல் மேப் ஆஃப் தி எர்த் ஃபைண்ட்ஸ் தி மென்ஷன் ஆஃப் த மகரிஷி வேதாந்த ரைட்டர் மகாபாரதி. இவங்க யூஸ் பண்ண காம்போஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேமில் இருக்கு. அந்த சமையல இவ்வளோ வீட்டில் ஒய்ஃப் வச்சுருக்காங்க. சமையல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன் கிளியராக நமக்கு தெரியுது. அண்ட் தென் இது கிராஸாக வச்சுருக்காங்க, தெளிவாக தெரியல. இந்த சைட்லையும் பார்க்கலாம் போல. அண்ட் ஃபைனலி எல்லாமே பொம்மையாக இருக்கு, ஆனால் இவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஃபேஸ்லாம். டேய் இவ்வளோ அப்படியே எடுத்து வச்சுருக்காங்கண்ணா. கிந்தும் வாஸ் ஏ சிக்கிமி டெய்லர். இவர் வந்து டெய்லரு. இவ்வளோ ரியாலிட்டியாக இருக்கு. ஒவ்வொரு பேஸுமே எவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குது பாருங்களேன். செம்ம ரியாலிட்டியாக வச்சுருக்காங்களா. நமக்கு ஒன்றும் தெரியல, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க ஒருத்தர். அவங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. The main India's first surveyor general name is Sir George is the British Indian, is the first surveyor general of India. He started his journey of surveying in 1802. You can see the images. Okay. Like this, images are being posted. You can see from your eyes. Yes. Yeah. Wow. Sama. So from 1802. He traveled different locations. He took the images. Yeah. And this one is from Tanjore. You can see the details of these locations where he had done the survey and all. Okay. And he ended up in 1875. 1875 he ended. Yeah. He just went for travel. Yeah. He started his journey. Okay. Now it is called as Chennai.
பிஃபோர் இட் வாஸ் கால்ட் எஸ் மத்ராஸ் பட்டினம். யா, ஸோ ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் வே அண்ட் ஹீ கவர்ட் என்டையர் திஸ் லொக்கேஷன் வேர் யூ கேன் சி த லைன்ஸ் ஆஃப் திஸ் இண்டியா மேப், ஈவன் த நார்த் ஏரியா அண்ட் தென் திஸ் ஈஸ்ட் ஏரியா. யா, ஃப்ரம் சென்னை. யா, தட்ஸ் கிரேட். மோர் ஓவர் தென் ஐ விஷ் யூ சம்திங். ஓகே, this is now we call it as sri lanka. It was called as Ceylon. Ceylon. Yeah. Yeah, yeah, yeah. At that time. Yes. Yeah, yeah. So they have done this survey and many of these lines are been from this India map. They did all this entire survey of Indians, but after many years they got actual map of India. Actually this is India border, and this is the Pakistan, this is Afghanistan, this is Sri Lanka and all. Before we were having different things. Please. The statue of Sir George. Sir George? Yeah. This is a statue of Sir George. Wow, super. And then when this survey and all was done from the departments of survey of technology, when it was used in that ancient time, they did everything, but Tibbat was hidden. So he is the man, Pandit Nain Singh Rawat. He is from Uttarakhand. Uttarakhand. And he is the only man responsible to give a map of Tibbat. Ki there is one location called Tibbat. Because at that time, Tibbat people were not allowing foreigners to get inside the country. This one is like China, right? China. Exactly, that is only China. Exactly. So he went, he changed his costumes, his all, everything, and then he went inside and done the survey, that is foot survey. Foot survey. And then he came back and he brought up that Tibbat is a location and this is that Naksha. So that came to known for the people of entire world. Okay, there is one location, there is one area called Tibbat. And he is only the man who told to entire world that Brahmaputra and Song Nadi are the same. He is only the man. We are only Brahmaputra, but Song and Brahmaputra are the same. He travelled 800 kilometers parallel to Brahmaputra by walk, to the survey. And these people are really great because they were not having any technology on that particular ages, and they did everything. And this is now different things from the ISRO that we have got. Okay. Basically, we were using American, that is GPS. Still, we are on reliable on this GPS and all. Mm-hmm. Then GLONASS from Russia, BeiDou from China, Galileo from European, and then India invented its own satellites called Navic. Navic. Now we are using Navic, but before we were totally dependent on GPS. GPS. So when the Kargil war stood and then everything, it got distracted. Ki bhai hum ye nahi denge, wo nahi karenge and all everything. That's wo kehta na, there is an invention comes when there is a need. Yeah. It was needed and the invention came. Navic. And how it functions, how it works, everything is in the screen, everything is on this pad and all. Okay. And the details are made different. It's actually very good things for the students and all those who are. It's very interesting, man. Yeah. Because we don't know about what the map belongs to that. Uh-huh. Now only we really understood that. Navic navigation. And it's in the process, right? Navic? Yeah. Please come. These are his followers, Pandit Nain Singh, Kishan Singh. And he is on top. He was actually a teacher, tailor. So he joined his their company, learned many different things and did his own work contribution to that particular survey. And this is Lhasa Mahal. Lhasa Mahal. You might have heard in the history that fort, Lhasa fort. Where it is? It is in Tibbat. Tibbat, China. It is in China. You can have the history. And this is what they have done, the survey of red lines and which area and at what particular areas. 4,700 miles, like something, every details are been here. Kishan Singh Rawat, Pandit Nain Singh. And the one more brilliant and mathematician is named Radha Nath Sikdar. He is only actually responsible to give the height of Mount Everest. He only actually discovered and he only actually invented that actual height of Mount Everest is 4844 something. He is only the man. But what he did, he gave all his credit to his boss, George Everest. But if people comes to study,
He is only the man who gave the information about Mount Everest. So he is a mathematician. He is a mathematician, a very brilliant person at that time. Mm-hmm. And his statue is this. And that we have helipad here. Okay. It is, we have just to provide him our privilege, honor, we have kept that helipad name is Radhanath Sikdar Helipad. Okay. Just to give privilege to him that what, he did. So that helipad we are having above, that helipad name is Radhanath Sikdar Helipad. Okay, wow, super. Nice one. And this all the equipments, those were used at that particular durations. Even this channeling system is being taught to engineers of civil at the first year of their course. To survey. To survey. At least they should know how to basic things, basic surveys and all. That's nice, man. Thank you. Your good name? Ajay Dubey. Guys, and finally, namukku. If you want, you can scan in the Google, it will complete detail history, it will give. In all the different locations, this scanner is available. Okay. Google is scanner. And guys, finally, namukku oru sila vishayangal namukku theriyadhu. Indha mari oru museum vandhadhukku apparam namukku theriyadhu. Nalla vela ivara meet panadhaal ஒரு சில விஷயம் டீட்டெயிலாக நமக்கு தெரிய வந்தது. எந்த அளவுக்கு ஒரு மேப்பிங் டெக்னாலஜியாக நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு மியூசியம் நம்ம முசோரியில் இருக்குது. சீரியஸாக முசோரி வந்திங்களா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியெல்லாம் இவங்க வந்து இப்போ உள்ள கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மியூசியம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லைக் வந்து சென்சார் பேஜஸ் புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, லைக் ஸ்டாச்சுவை வந்து ரியாலிட்டியாக எப்படி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே எனக்கே புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் நான்லாம் வந்து மேப்பிங் டெக்னாலஜி நம்ம ஊரில் எப்படி வந்து நமக்கு தெரியாது. இப்போது இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு புரிஞ்சுது ஒரு மேப் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்ட்டு. லைக் தியாத ட்ராவலர் அவங்க ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேப்பே அவங்களால க்ரியேட் பண்ண முடிஞ்சுது. இன்னொன்று ஒன்று இருக்குது, லைக் ஹெலிபேடு லீக் ஆஃப்டர் ரைட்லாம் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எவரெஸ்ட் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்சனுக்கு 5700 ஃப்ளைட் ஹெலிகாப்டர் 900 5900 யோபா சம்பாதிக்கா 9 minutes சம்திங் ஆ 9 minutes வாவ் வேறு லெவல் வியூ பாயிண்ட்டாக இருக்கே. வா ப்ரோ ஒரு ட்ரெக்கிங்கை போடுவோம், வெயிட்டாக ஒரு வெயிட்டாக ஒரு சாப்பிட்டு போயிடலாமா இல்லை போயிட்டு வந்து சாப்பிடலாமா? வே டு ஜார்ஜ் எவரெஸ்ட் பீக் ட்ரெக்கிங் 900 meters. இந்த ட்ரெக்கிங்லாம் வரும்போது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கும் பார்த்து போக சொல்கிறாங்க. செல்ஃபீஸில் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், ட்ரெக் பண்ணும்போதும் பார்த்து ட்ரெக் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி நம்ம மேலே போனதுக்கப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போதே செமையாக இருக்குது, மேலே போய் பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். சரியான வியூ ஃபைனலி வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் பாருங்கள், வேறு லெவலில் இருங்க. சீரியஸாக யூ கேன் சீ திஸ் வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளோ பேர் வந்து ட்ரெக்கிங்காகவே வராங்க. சம வியூ இதை வந்து ஏர் சஃபாரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஃபுல்லாகவே இதுவாக இருக்குது, கோல்டாக இருக்குதால நடக்கும்போது ரொம்ப நாளும் முடியல, அந்த அளவுக்கு மூச்சு வாங்குது. ஆனால் எப்படியோ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு.
இப்போ அகைன் கீழே போயிட்டு சாப்பிடணும். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேறு எதாவது பிளேசஸ் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த நோட்ஸில் எழுதுவாங்க எதுக்காகனா, ஒரு என்ட்ரிக்காக. இந்த இங்கேருந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரிக்காக எழுதுவாங்க. பிகாஸ் மேலே போயிட்டு அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறவன் எப்படின்னு தெரியாது, கோளாராக இருந்தானா எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க எழுதுறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே வந்து திரும்ப என்ட்ரி போட்டு போகிற மாதிரி.